சக்கரவர்த்தி நீதானே இப்படி செஞ்சிட்டா உன் கால எஜமானி அம்மாவை விழ வச்சுட்டா எங்க ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா எந்த ஆபத்து வந்தாலும் என் தலைமையில போட்டுக்கிறேன் வா சாமிகள் எங்கிருந்து வராரு அங்க ஒரு பெரிய ஆசிரமமே இருக்கு அங்க உள்ள போனவங்க யாருமே திரும்பி வர்றதில்லை ஆனா இவர் மட்டும் ஒரு நாள் ராத்திரி ஒரு மணிக்கு ஞானம் உதயமாகி உடனே செவிரேறி குறிச்சு வெளியே வந்துட்டார் சுவாமிகள் அதாவது இடியாப்பும் பாயா இடி இடித்து மாவினை பாயா பாய் விரித்து அதில் அமர்ந்து சாப்பிடுவார் வட்டகரி சுத்தகரி எல்லாம் ஆண்டிற்கு ஒரு முறை என்ன சிரிப்புகளோ ஐயோ இது பாத பூஜை தட்டு பலகார தட்டு பின்னால சாமிகள் பாதங்க பாதத்துக்கு வேணுமா ஐயோ காலங்க சுவாமிகளை வச்சிருக்கேன் வெற்றி அட முடிக்கிறீங்க தூக்கி பண்ணி போடுங்க பௌர்ணமி அன்று வலிமலையிலே ஒத்தக்கால் பூஜை நடத்தினாரே அப்பொழுது நரம்புகள் இழுத்துக் கொண்டது தேவையாது திமிர்தானே என்ன செய்ய போறீங்க ஹலோ ஒரு வாரம் நான் யாருங்கிறது முக்கியம் இல்லை நான் சொல்ல போற விஷயம் தான் முக்கியம் உங்க ஆபீஸ்ல ஏற்கனவே ஒரு பியூன் இருந்தானே அவன் எங்க போனான்னு தெரியுமா உங்களுக்கு அவன் சாமியாரானா சாமியாரா புரியலையா சாமியார் வேஷத்துல அடிக்கடி அவன் உங்க வீட்டுக்கு வந்துட்டு போறான் இது வெளியில தெரிஞ்சா என்ன ஆகும்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இத உடனே தடுத்து நிறுத்தலன்னா உங்க மான காத்துல பறக்கும் நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லைன்னா உடனே வீட்டுக்கு போங்க உள்ள புரியும் கற்பூர ஆராதனா ஏத்தி அரைக்கு மூன்று முறை
இங்கே நிறுத்தவும் அதனை கண்ணா. அப்பச்சா 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 அப்பச்சியா அப்பச்சி இல்ல சுவாமி காலவைங்க சுடு வைக்க மாட்டேன். இப்ப பிறந்த பிறந்த மாதிரியே குழந்தையும் தெய்வமும் சொன்னாங்களே இதுதான் இதுதான் ஆஷே தம்பா கலை காயதே நல்ல புத்தி வரட்டும் நல்ல புத்தி வரட்டும் நீங்களும் நல்ல நேரத்தில் வந்தீங்க பாத பூஜை தீர்த்த வாங்கிட்டு தீர்த்த மாதம் பண்ண வைக்கலாம். அப்பதான் அப்பதான் பியூரான சாமியில இங்க சாமியாவது பண்ண வைக்காது இல்ல நம்ம ஆவி பியூர்டி ஐயா ஐயா தீர்த்தமும் குடிக்கிற அளவுக்கு உனக்கு பக்தி புத்தி போச்சா? எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. இந்த சீனு பேச்சு கேட்டுதாங்க நான் மோசம் போனேன். நீ மோசம் போனியோ போகலையோ இந்த சமாச்சார ஊர்வலத்துக்கு தெரிஞ்சு என் மால மரியாதை போச்சு. நீ குடும்பங்கிற கோயில்ல நாம வழிபட வேண்டிய ஒரே தெய்வம் கணவன் தான். பெத்த பிள்ளைங்களை திருத்தி நல்ல வழிக்கு கொண்டு வரதாமா ஒரு குடும்ப தலைவியோட கடமை. இதத்தான் பெரியவங்க நல்ல குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம்னு சொல்றாங்க. உங்களை விட சின்னவ என் மனசுல பட்டத சொன்னேன் தப்பா இருந்தா மன்னிச்சிருங்க. மன்னிக்கிறதா? கணவனோட குடும்பம் நடத்துறதுதான் உண்மையான தெய்வ பக்திங்கிறத நீ எனக்கு புரிய வச்சிட்டேமா. இப்ப இல்லறமா துறவரமா? நான் இல்லறதுக்கே வந்துட்டேங்க. அப்புறம் இதெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் எனக்கு உண்மை வேணாம். அப்ப நானும் இதெல்லாம் கழிச்சிட்டு திரும்ப ஆபீஸ்ல வேலைக்கு போட்டாங்க. ஆபீஸ் போச்சா? அயோக்கிய பயல உன்னை ரொம்ப நாள ஆளை காணா காணா இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்க இரு உன்னை போலீஸ் டெலிபோன் பண்றேன். ஐயோ வேண்டாங்க வேண்டாங்க. ஒன்ன எங்க இவ அப்புறம் கவனிச்சுக்க. அயோக்கியம் என்னங்க இன்னும் நீ இல்லறதுக்கே வரலையா? மறந்து போச்சு நடந்ததெல்லாம் மறந்துருங்க. இனிமே நீங்க வாழ்நாள் பூரா தலை நிபுணப்படியாம நீ குடிஞ்சிக்கிட்டே இருக்க போற. நான் சொன்னேன் தேர் எடுக்கிறாங்களா வடக்கையில? ஆமா.